டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944-44. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக சர்ம நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு தனி கான்சியஸ் இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக வெண் புள்ளிகள் இல்லை வெண் திட்டுகள் இருக்கும்போது ரொம்பவே கான்சியஸாக இருப்பாங்க. இது எப்போ குணமாகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், அடுத்த தலைமுறைக்கு இது ஸ்ப்ரெட் ஆகுமோன்ற பயமும் இருக்கும். ஸோ அதை சார்ந்த பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்குது, அதை பற்றி பேசலாம் மேம். கண்டிப்பாக. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்புள்ளிகளில் வந்து நிறைய டவுட் இருக்கு. எது வெண்புள்ளி? நம்ம இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முதுகில் வெள்ளை வெள்ளை தழும்புகள் இருக்கும், ஸோ அது வெண்புள்ளியா இல்லை வெண்புள்ளிங்கிறதும் தொழுநோயும் ஒன்றா அப்படின்னு வந்து நிறைய பயம் இருக்கும். ஃபஸ்ட்டு வெண்புள்ளி அப்படிங்கிறது வந்து அது ஒரு நோயின்னு சொல்ல முடியாது, ஒரு குறைபாடுன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சருமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெலனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது, நம்ம ஸ்கின்க்கு வந்து டார்க் கலர் கொடுக்கக்கூடியது, கலர் கொடுக்கக்கூடியது. ஸோ அது வந்து ரொம்ப அந்த அங்கே இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிட்டு அங்கே வந்து நிறமிகள் இல்லாத ஒரு அந்த பேட்ச் பேட்சாக இருக்க ஏரியாவை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன? லியூகோடர்மா. அந்த ஸ்கின் வந்து வெண்மை நிறமாக இருக்கும். குறிப்பாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானையோட தந்தம் எப்படி வந்து தூய்மையான வெண்மையாக இருக்கும், ஸோ அந்தளவுக்கு வந்து பிரைட்டாக ஒயிட்டாக இருக்கும். இது ஏன் வந்து இப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒன்று. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து போகுமா, இது வந்து பரம்பரை சார்ந்த நோயா அப்படின்னா அதற்கு இன்னும் வந்து முழு விளக்கம் வந்து தரப்படலை. இது வந்து ஜெனட்டிக் வழியாக தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பரம்பரையாக வருது அப்படின்னா. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு திரிவு நிலை வந்து நம்ம ஜீன்களில் நடக்கும். ஸோ அப்போ வந்து வெண்மையாக வந்து மாறும். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டலா, குழந்தை பிறப்புலேருந்தே இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும், பட் ஆனால் அது வந்து எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாது, அது ஆல்பினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து வெண்புள்ளி அப்படின்னு வந்து நினைத்து பயப்பட வேண்டாம், அது பரவும் பரவாது ஒன்றும் பண்ணாது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். அதுவும் அது வேறு, இந்த வெண்புள்ளிகள் வேறு. இப்போ இந்த வெண்புள்ளிகளில் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு ஒரு 50 வயதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா துடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கைகள்லையோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு கடுகளவோ இல்லை ஒரு துவரம் பருப்பளவோ வந்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது நார்மலான ஒரு விஷயம்தான். அப்போ யாருக்கு வந்து இது ரொம்ப வந்து சீரியஸான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ அவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லியூகோடெர்மா அப்படிங்கிற இந்த வெட்டிலிகோ வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து எங்கே வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கால்பில் வரலாம், இல்லை கைகளில் வரலாம், துடைகளில் வரலாம், உதடுகள், லிப்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து வர ஆரம்பிக்கும். அதே தொடர்ந்து வந்து பல இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம யூஸ்வலாக நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இப்போ தைராய்டு, சோரியாசிஸ், தைராய்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்ம செல்களையே வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாதன்னு ஒரு விஷயம் நினச்சி அழிக்க அரைக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்கின்னை ப்ரொடியூஸ் இந்த நிறமிகளை ப்ரொடியூஸ் பண்ணுற மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்கள் வந்து நம்ம சருமத்தில் வந்து இருக்கு. ஸோ இதை என்ன நினைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலைஸ்டாக ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து அந்த பேட்ச் பேட்சாக வந்து அந்த கலர் லாஸ் வந்து இது பண்ணும். ஸோ இது நம்மளோட ஜீரணம் முழுமையாக இருக்காதப்பையும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில நோய்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டில் வருவது கிடையாது, ஹைப்பர் தைராய்டு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் வர்றப்ப இன்னும் வந்து கண்டிஷன் வந்து ரொம்ப வேர்சன் ஆகும். ஆனால் இது ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தரிடம் வந்து ஒட்டாது. ஸோ இது ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் கிடையாது, ஒரு பெயினோ இல்லை நோய் வந்து உயிர் போகும் அளவுக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணுறதோ கிடையாது, இது ஒரு சத்து குறைபாடு தான். ஸோ இது வந்து நம்ம ஒரு அழகு சார்ந்த ஒரு விஷயமாக பார்த்து எனக்கு இது போகிறப்ப ஒரு சோஷியல் பிஹேவியர் என்னால் பிஹேவ் பண்ண முடியலை, மற்றவங்க தப்பாக பார்க்குறாங்கன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஒன்றும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதற்கு ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சத்து குறைபாடு கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நியூட்ரியன்ஸ் எடுத்தாலே போதும், சரியாயிடும். ஓகே மேம், இன்னும் பல விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க?
மேடம், என் பேர் கவிதா, புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம், நான் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வயசு என்னம்மா? வயசு 40 மேடம். டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம் கவிதா, சொல்லுங்கம்மா. மேடம், கை இது தூங்கி எழுந்தோடனே கை கொஞ்சம் வேலைனா வீக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. ரெண்டாவது கால் பாதம் ஃபுல்லுமே ரெண்டு காலுமே வலியாக இருக்குது மேடம். ஊனமுள்ள வலிக்குது, அது என்ன காரணம் தெரியல. ரெண்டாவது இந்த ஒரு 10 நாள் அடி வயிறு அப்படியே காந்துற மாதிரி இருக்குது மேடம். எதனாலன்னு தெரியல. நானும் அப்படியே கூலிங்கான பொருள்லாம் சாப்பிட்டு பார்க்குறேன், அது கொஞ்ச நேரத்தில் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே அப்படி எரியற மாதிரி தெரியுது அடி வயிறுலாம், என்ன காரணம்? இந்த கால் வீக்கம், தூங்கி எந்திரிச்ச உடனே கால் விரல்கள்லையும் கால்கள்லையும் வீக்கம் வர்றது எவ்வளோ நாளாக இருக்குதும்மா? ஒரு மாசமா இருக்கு மேடம். வலிகள் எதுவும் ஏற்படுதா? முந்தி வலி இருந்துச்சு விரல்னா, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கால் பாதை தான் மேடம் அது வலிக்குது, ஆனா வாக்கிங் போயிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, ஆனா வலியா இருக்குது. கை கொஞ்சம் வீக்கமா இருக்குது, ஆனா வலி இல்ல. பாதத்துல குறிப்பா அந்த கொலுசு போற இடத்துலயா, இல்ல பாதத்தோட மேல் பகுதி இல்லையா, இல்ல கட்ட விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியில வந்து வீக்கம் வருதாமா? அது விரல்னா லைட்டா வீங்கின மாதிரி இருக்கு, ஆனா அந்த கட்டைகளுக்கு அடியில எலும்பு வலிக்கிற மாதிரி இருக்கு. பாதம் அந்த அடிப்பாதை ஃபுல்லுமே வலிக்குது மேடம். ஓகே, இதற்காக மருத்துவர்களை பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கல மேடம், ஒத்தனை மட்டும் தான் சுடுதண்ணில வச்சு காலை வச்சு வச்சு இருக்கிறேன் தைலத்தை தடவி. ஆனால் காய்ச்சல்லாம் எதுவும் வரல? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வரல மேடம். யூரின் நல்லா போகுதாம்மா? யூரினா போகுது மேடம். வேற தைராய்டு எதற்காவது மாத்திரை சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் எதுவுமே சாப்பிடல மேடம், அதெல்லாம் இல்லை மேடம், தைராய்டுலாம் இல்லை. யூஸ்வலாக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த விரல்களில் வீக்கம் வர்றது, பாதத்தில் வீக்கம் வருது, உள்ள வந்து நீங்க சொல்ற மாதிரி எலும்பு வலி கிடையாது, ஒரு ஊசி குத்தல் போல வலி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து யூரிக் ஆசிட் வந்து யூரின் வழியா சரியா வெளித்தள்ளப்படாம ரத்தத்துல அதோட அளவுகள் அதிகமாகறப்பதான் இந்த மாதிரி வந்து வீக்கங்கள் இருக்கும். முடக்கு வாதத்திலயும் இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஆனா அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயே இருக்காது. அதாவது ஓடு வலின்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் இந்த இடத்துல வலி இருக்கும், இன்னொரு நாள் கை மணிக்கட்டுல இருக்கும், அந்த மாதிரி ஓடு வலியா இருக்கும். ஆனா ஒரே இடத்துல இந்த மாதிரி வீக்கங்கள் இருக்கு அப்படின்னா யூரிக் ஆசிட் ஜாஸ்தியா தான் இருக்குங்கிறது அர்த்தம். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 3 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பார்லி கஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க. பார்லி கஞ்சி எடுத்துட்டு இரவு வந்து என்ன பண்ணுங்க, நல்லா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட திரிஃபுலா சூரணம் கஷாயம் வச்சு குடிங்க. இதை 3 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. இதில் உங்களுக்கு வந்து அந்த வீக்கம்லாம் வத்திட்டு வலிகளும் குறைஞ்சிடும். ஏன்னா இப்போ தான் யூரிக் ஆசிட் கொஞ்சம் கிராஸ் பண்ணியிருக்கு. யூஸ்வலாக பெண்களுக்கு வந்து 6 வரைக்கும் இருக்கலாம், அது இப்போ தான் ஒரு 5.8 வந்துச்சுனாலே பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். 7 அந்த மாதிரி இருந்ததுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இதுலேயே நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சுன்னா உணவில் வந்து கொஞ்சம் உப்புக்களை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீர் காய்கறிகளை எடுத்துக்கோங்க, குறிப்பாக முள்ளங்கி நூக்கள் இந்த மாதிரி நீர்காய்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. கருவாடெல்லாம் சாப்பிடாதீங்க, ஏன்னா கருவாடுகள் எடுக்கிறப்ப நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உப்புக்களோட அளவு வந்து அதிகமாகும். புளியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரத்தத்தில் வந்து அந்த pH லெவல்னு சொல்லுவாங்க, கார அமிலத்தன்மையை மாத்துறப்ப அது கண்டிப்பாக சிறுநீரகத்திலையும் அந்த மாற்றத்தை உண்டு பண்ணும். அந்த உணவை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது உங்களை நான் எதுவுமே எடுக்க வேணான்னு சொல்ல, இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிவிட்டு எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுக்கோங்க, அந்த பெயின் உங்களுக்கு எப்பயும் வராது. இல்லை மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் 3 நாள் இருந்த பிறகும் எனக்கு வந்து அது குறையலை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கம்மா. வெண்புலிகள் பற்றி பேசும்போது எல்லாருக்கும் கேள்வினா, வெண்புலி கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியுமா, திரும்ப வராமையும் தற்காத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் பத்திய முறைகள் நிறைய இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பல நேர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசலாம் மேம். கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஏன்னா இது நமக்கு அப்படியே பரவிக்கிட்டே போகுமா, இல்லை அதை கியூர் பண்ண முடியாத ஒரு விஷயமா அப்படின்னு. ஆனால் சிலர் வந்து என்ன செய்வாங்க, பொய்யான வாக்குறுதிகளும் கொடுப்பாங்க. அதாவது சித்த மருத்துவத்தில் இது ஃபுல்லாக கியூர் பண்ணிட முடியும்னு. அதாவது சித்தர்களும் வந்து எல்லா நோய்களுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயும் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா உதடில் வர்றது, அது மாதிரி உள்ளங்கையில் வர்றது, நம்ம யூஸ்வலாக பிறப்புறுப்புகளில் வர்றது, அதே மாதிரி நம்ம பின்னாடி புட்டம் பின்னாடி பக்கம் வர்றது, இதெல்லாம் வந்து கியூர் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் மற்ற இடத்துல வரதை வந்து நம்ம கியூர் பண்ண முடியலும். ஸோ இது விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த மெலனின்குரிய அந்த பிக்மெண்ட் வந்து எந்த இடத்துல வந்து உள்ளேருந்து அந்த ஸ்கின்லேருந்து மேலே கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து முடிகள் இருக்கோ அந்த அது வழியாக தான் வந்து கொண்டு வரப்படும். ஸோ அந்த அதோட அந்த ஃபாலிக்கிளில் தான் வந்து அது வந்து ஸ்டோர் இதாக இருக்கும். ஸோ எங்கே வந்து முடிகள் வந்து இல்லையோ, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா உதடு உள்ளங்கை அது மாதிரி பிறப்புறுப்புகள் இது அந்த உள்பகுதியில் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிகள் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நம்ம கொண்டு வரது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த ப்ரொக்னோசிஸும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். வந்தாலும் இப்போ உதடில் வந்தது அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் டாட் வரும், ஃபுல்லாக வந்து அது டிசப்பியர் ஆகி நார்மல் வராது. அதை தவிர
கைகள், தொடைப்பகுதி இந்த மாதிரி இடத்துல வந்து வர்றப்ப வந்து கண்டிப்பாக அங்கெல்லாம் ஹேர் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஃபஸ்ட்டு லிப்ஸில் வருது ஆனால் உடம்பெல்லாம் பரவுது அப்படின்னா நம்ம உடம்புல பரவி இருக்க இடத்துல எல்லாம் நம்ம நார்மலாக கொண்டு வந்துடலாம். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் பரவி இருக்கோ அதை பொறுத்து வந்து டூரேஷன் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் அந்த உதடு அந்த மாதிரி உள்ளங்கை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாட்ஸ் வேணுமாத அப்பியர் ஆகலாமே தவிர ஃபுல்லாக வந்து அது அந்த ஒயிட் போயிடும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சில பேர் எல்லா ட்ரீட்மெண்ட்டில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும், பட் அங்கே மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து வேறு வகையான ட்ரீட்மெண்ட் போகணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வேணும்போது ஆர்டிஃபிஷியல் டையிங் அந்த மாதிரி விஷயம் பண்ணிக்கலாம். அது தேவை என்றால் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒன்றும் செயற்கையாக பண்ணால் அதற்குரிய வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி உணவு ரீதியாக வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து உணவு வந்து இதற்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து அந்த டைஜஷன் முழுமையாக இல்லையோ அவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து அயன் பற்றாக்குறை இருக்கும், ஃபெரிட்டின் பற்றாக்குறை இருக்கும், விட்டமின் B12 பற்றாக்குறை இருக்கும், ஃபோலேட் இதோட பற்றாக்குறை இருக்கும். ஸோ அந்த செரிமானத்தை ஊக்குவிக்கும் வகையில் என்னென்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம். ஸோ தூக்கம்லாம் முழுமையாக இருக்கணும். ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ங்கிறது அதிகமாக இருக்கும். இது வந்த பிறகும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேயே முக்கவும் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாசம் சார்ந்த விஷயமா அந்த மாதிரி வகையை வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இது அதிகமாகும். ஸோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இது நார்மலாகிடும். உணவு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சார்ந்த உணவுகள் வந்து எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம ஸ்கின்க்கும் ஒரு pH நம்ம பல தடவை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக இது 4.5 to 5.5 இருக்கும் அப்படின்னா. இப்போ எடுக்கக்கூடிய நம்ம உணவுகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறப்ப புளிப்பு சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறப்ப நம்ம பிளட்டோட pH அதிகமாகும். அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அது ஸ்கின்ல வந்து பாதிப்புகளை உண்டு பண்ணும். ஸோ அதனால் என்ன புளிப்பு சார்ந்த விஷயம் இந்த கருவாடு இது மாதிரி தான் அவாய்ட் பண்ணுமே தவிர மற்ற எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். யூஸ்வலாக கீரைகள்லாம் இதற்கு ரொம்ப நல்ல இது தரும். அதுதான் அது ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் தான். அது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் ப்ரொக்னோசிஸ் நல்லா இருக்கணும், அதுக்காக லைஃப் லாங் ஃபுல்லாக அது சாப்பிடாமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் தமிழரசி, தமிழ் செல்வி. எங்கிருந்துமா கூப்பிடுங்க? வயசு 57, சிவகாசிலேருந்து பேசுகிறேம்மா. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. தொண்டை புண்ணா இருக்கு, நாக்கு உதடு எல்லாம் உணர்வு, பசிக்க மாட்டேங்குது. அடிக்கடி தலைவலி, தும்மல், அந்த மாதிரி ஒற்றை தலைவலி இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கா? இல்லம்மா, அதெல்லாம் எனக்கு கிடையாது. தலைவலி காய்ச்சல் எதுவுமே கிடையாம எனக்கு ஒரு பிரச்சனை தான். நைட் தூங்குறப்ப வாயை திறந்துட்டு தூங்குறீங்களாமா? ஒரு சமயத்துல வாயை திறந்திருக்கேம்மா. அதான் இது நம்ம பல பேருக்கு வந்து தெரியாத விஷயம். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க இந்த சைனசைட்டிஸ் வந்து எல்லாருக்குமே தலைவலி இந்த இடத்துல பாரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து இந்த இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கும், அதாவது இந்த நாசிகளுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மண்டை ஓட்டுல வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும், ஒரு வெற்றி இடம் மாதிரி இருக்கும். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி போறப்ப என்ன ஆகும்னா அதை ஃபில்டர் பண்ணி அதற்குரியதை வந்து நீராக இங்கே வந்து சேர்த்து வைக்கும். அது நாளாக நாளாக கொஞ்சம் அதிகமாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மூக்குக்கு பக்கத்தில் வெளியில் ஒரு சளிச்சவ்வு மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் வந்தது அந்த ஃப்ளூயிட் வர்றப்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பல்பு மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம காற்றை வந்து உள்ளே வந்து இழுத்துக்க ரொம்ப வந்து கஷ்டப்படும். அதனால தான் உங்களுக்கு வந்து இருமல் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருமல் வந்தோடனே ஏதாவது காஃப் சிரப்போ இல்லை ப்ராங்கோ டைலட்டரோ போடுறப்ப இந்த வழியாக உங்களுக்கு வந்து அந்த 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 லங்ஸ் கிட்ட போகக்கூடிய அந்த டியூப்ஸை வந்து விரிவடையும். ஸோ அதனால் நீங்கள் இருமல் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கிறதீங்க. ஸோ நீங்கள் வாயை திறந்துக்கிட்டு நைட்லாம் தூங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் மூக்கு வழியாக சுவாசிக்கிறதே கிடையாது. இந்த நீங்கள் மூக்கு வழியாக நம்ம போகிறப்ப தான் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா இதெல்லாம் வந்து இந்த மூக்கில் இருக்க சின்ன சருமங்கள் அது சின்ன சின்ன முடிகள் அதே மாதிரி இரத்த நாளங்கள் இதெல்லாம் தடுத்து வெளியே தள்ளும்.
அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய காற்றை வந்து குளிர்ச்சி பண்ணி நம்ம உடம்புக்கு ஏற்றாப்புல அந்த ரத்த நாளங்கள் சரி பண்ணும். இதை நீங்கள் வாய் வழியாக இரவு சுவாசிக்கிறப்ப எல்லா பாக்டீரியாவும் அப்படியே காற்றும் ஃபில்டர் ஆகாமல் போகிறப்ப போய் தொண்டையில் வந்து போய் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்னா தொண்டையில் வந்து ஒரு வறட்சியை உண்டு பண்ணும், இருமலை உண்டு பண்ணும், புண் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால உங்களுக்கு வந்து அந்த தொண்டை புண்ணு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இந்த மேலேயும் இந்த பிரச்சனைகள் இருக்கப்ப இந்த லங்ஸோட எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி கம்மி ஆகிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே ஏன்னா நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா நுரையீரல் மார்பு பகுதி மட்டும் அதற்கு காரணம் இல்லை, வயிற்று பகுதியோட மசில்ஸும் அதற்கு ஒரு காரணம். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணாதான் அந்த நுரையீரல் சுவாசம் முழுமையாக இருக்கும். இங்க பிரச்சனை மேல நுரையீரல் பக்கத்துல இருக்கனால அந்த வயிற்று பகுதி மசில்ஸ்லயும் பிரச்சனை ஏற்படும். ஸோ அது உங்க செரிமானத்தை வந்து தடுக்கும். அந்த தடுக்கிறனாலதான் உங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாம ரெண்டு மூணு தடவை வந்து எருக்களிக்கிறது இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நான் உங்க ஊர்ல பக்கத்துல எங்கேயாவது நேசல் டியூப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த வாங்கி வெந்நீர்ல கல்லுப்பு போட்டு அதை மூக்கை நீங்க வாஷ் பண்ணிட்டு வாங்க. டெய்லி வாஷ் பண்ணீங்கனாலே அந்த நேசல் பிளாக் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொண்டை வறட்சி இருக்காது, செரிமானம் இது எல்லாமே வந்து முழுமையாக இருக்குமா. இதை மட்டும் ஒரு 15 days ஃபாலோ பண்ணுங்க போதும். நன்றிமா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க, ஜெயலட்சுமி. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. உங்க வயசு என்னம்மா? 55 மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ரொம்பவே சும்மா அப்பாவுக்கு ஏதோ ஒன்று இது பண்ணால் கொஞ்சம் இதாக இருந்தால் அப்புறம் மறுபடியும் அந்த சர்க்குலேஷன் இல்லாத மாதிரி பிளாக்காகவே தான் இருக்கு மேடம். அதுவும் அப்புறம் ரெண்டு கால் முழங்காலுக்கு மேலையும் மரம்பெல்லாம் ஒரு மாதிரி பச்சை அடிக்கிறக்க ஆரம்பிச்சு எடுக்க போயின் ஸ்டார்ட் அந்த மாதிரி நீங்களாம் அந்த இதுல எல்லாம் காட்டுற மாதிரியும் இருக்குங்க மேடம். வலி ஒன் இயராகவே வலி இருக்குங்க மேடம். வெரிகோஸ் வெயினும் உங்களுக்கு இருக்கு? இருக்குங்க மேடம். அது அது ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் மாதிரி தான் தெரியுதுங்க. வேற பிபி சுகர் தைராய்டு ஏதாவது இருக்காமா? அதெல்லாம் இதுவரைக்கும் இல்லைங்க மேடம், செக் பண்ணதுல எதுவுமே இல்லைங்க. வேற ஏதாவது மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? அதான் இப்பெல்லாம் எதுவுமே இது சாப்பிடறது இல்லைங்க மேடம். எதுவுமே எதுவும் இல்லைங்க. வேற எதுவும் எடுக்கிறது இல்ல? எடுக்கிறது இல்லை மேடம். வேற தலைவலி எதுவும் வருதா? தலைவலி இந்த நரம்பு இதா இருக்கிறதுனால அப்பப்போ அடிக்கடி வராதுங்க. எப்பாவது கொஞ்சம் ஒரு 1 month தலை சுத்தர மாதிரி இருக்கு மேடம். எப்படி குமிஞ்சதுன்னா தலை சுத்தர மாதிரி இருக்குங்க. அப்பப்போ கை கை அதாவது இந்த வலது கை கால்ல மதமதப்பு இல்ல இடது கை கால்ல என்னமா இருக்கு மேடம்? இடது கால் வந்து பெருவிரல் வந்து சுத்தமா ஒரு சமயம் மரத்து போற மாதிரியே இருக்குங்க. ஓகேம்மா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு நிறமா மாறுறது வந்து ஒரு மேல ஒரு என்ன சொல்றது டாட்ஸ் மாதிரி இருக்கா இல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தோல் மேல ஒரு திக்கா ஒண்ணு ஒரு கருப்பா எழுந்த மாதிரி இருக்கா? இல்லைங்க மேடம், அந்த நரம்பு பிளட் நரம்பு இருக்குல்ல மேடம், அந்த நரம்பு முழுவதுமே கருப்பு இல்லைங்க, பச்சையா பாச கலர்ல ஆயிட்டு வருது மேடம். வலி தாங்க முடியாது, உயிர் போற மாதிரி வலி. நீங்க நிறம் எப்படிமா, உங்க சரும நிறம் எப்படி இருக்கும்? ரெட் கொஞ்சம் கலரா தான் மேடம் இருப்பேன். யூஸ்வலா வந்து சரும நிறம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஏஜ் ஆகுறப்ப இந்த 50s வர்றப்ப அவங்களுக்கு சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடிய வெயின் இருக்குது பார்த்தீங்களா, இருதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு போகக்கூடியது வந்து கொஞ்சம் புடைத்து காணப்படும். அது சருமம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேராக இருக்கிறவங்களுக்கு அது வந்து தெரியும். ஸோ அது ஒரு ஒன்றும் பிரச்சனையான விஷயம் கிடையாது. உங்கள் கால்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது, வலியோடு இருக்குது, அது வந்து வெரிகோஸ் வெயின் தானா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம நேரில் எக்ஸாமின் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஃபேராக இருக்கவங்களுக்கும் புடைத்து காணப்படும். ஆனால் அதில் வந்து அந்த புடைத்து காணப்படுவது ஒரு சீராக இல்லாமல் இல்லை சுருண்டு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வெரிகோஸ் வெயினாக தான் இருக்கும். ஸோ நேரில் வந்து பார்த்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் கண்டிப்பாக வந்து முழுமையான உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்மா. வரும் 28ஆம் தேதி நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூருக்கு வர்றேன், நீங்கள் நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், நான் இங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? துரைராஜ்ங்க மேடம், நான் வந்து வயசு 60ங்க. ஓகே சார், உங்களோட கேள்விகளை கேக்குறேன். சுகர் பேஷண்ட்ங்க மேடம்.
ஓகே ஹலோ சொல்லுங்க சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா நான் என்னுடைய பேர் துரைராஜுங்க, நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. நான் வந்து சுகர் பேஷண்ட்டுங்க. சொல்லுங்க ஐயா, எத்தனை வருட காலமாக இருக்கு? எனக்கு ஒரு 8 வருஷமாக இருக்குங்க சுகருங்க. சரிங்க ஐயா, உங்களது சந்தேகம் என்ன ஐயா? என்னுடைய சந்தேகம், நம்ம சாப்பிட்டு ஜீரணம் ஆகிறது வந்து அவுட்கோயிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குங்க மேடம். ஓகே, அதாவது ஒரு வீக்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே இல்லைங்க. ஐயோ ஓகேயா, அதாவதுங்க சர்க்கரை வியாதி அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செரிமான கோளாறால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். சரியா, இப்போ வந்து நம்மளோட சர்க்கரை வந்து முழுமையாக வந்து செரிமானம் ஆகாமல் இருக்குது. சர்க்கரை அப்படின்னா பாலில் போடுற அந்த வெள்ளை சர்க்கரை மட்டும் கிடையாது, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து இருக்குது பார்த்தீங்களா, அதோட செரிமானம் முழுமையாக இல்லாததுனால தான் சர்க்கரை நோய் இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக இனிப்பாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வரவே வராது. அவங்களை கேட்டோன்னா நான் ரொம்ப நல்லா காரம்தான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் அவங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் வந்திருக்கு அப்படின்னா அந்த மாவுச்சத்து வந்து முழுமையாக செரிமானம் ஆகலை. ஸோ அந்த மாவுச்சத்து முழுமையாக செரிமானம் ஆகணும்னா கல்லீரலோட செயல்பாடு நார்மலாக இருக்கணும். கல்லீரலோட செயல்பாடு நார்மலாக இருக்கிறப்ப அந்த மாவுச்சத்துக்கு தேவையான அந்த செரிமான என்சைம்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து சென்ட் பண்ணும். அதே பொறுத்து இந்த கணையமும் அதற்குரிய தேவையான என்சைம்ஸை வந்து நொதிகளை வந்து சென்ட் பண்ணும். ஸோ அதில் குறைபாடுகள் இருக்கப்ப செரிமானம் முழுமையாக இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படும். வாரத்தில் வந்து 3 நாள் வந்து மூணு நாள் தான் வந்து நீங்கள் மலம் கழிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு மோசமான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்களா ஐயா? லைன்ல இல்லை. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை சாப்பிட்றோமோ அத்தனை தடவை வந்து மலம் கழிக்கணும், அதுதான் வந்து நார்மலான ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டுட்டு வாரத்தில் 3 நாள் தான் வந்து மலம் வெளியாகுது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வந்து வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம். இதை நம்ம சரியாக பார்த்து நம்ம தீர்வு கொடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத மலம்லாம் உடலில் தங்கியிருந்து அதன் மூலம் வாயுக்கள் அதிகரிக்கிறப்ப அது கண்டிப்பாக இருதய சம்பந்தமான நோய்களை வந்து ஏற்படுத்துவதற்கு சான்சஸ் வந்து 90% இருக்குது. ஸோ எதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதை முழுமையாக நம்ம நீக்கிட்டு ட்ரீட்மெண்ட் ஃபாலோயிங் ப்ரொசீஜர் அது மாதிரி உணவு முறையை நம்ம சீராக எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக அந்த சர்க்கரை நோயிலிருந்தும் நீங்கள் வெளிவந்துடலாம், மலச்சிக்கலும் சரியாயிடும் சார். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? கிருஷ்ணவேணி மேடம், புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே கிருஷ்ணவேணி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு மேரேஜ் ஆகி 7 மந்த்ஸ் ஆகுது. ஓகேம்மா, உங்க வயசு என்ன? 24. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ வணக்கம் கிருஷ்ணவேணி, சொல்லுங்கப்பா. எனக்கு மேரேஜ் ஆகி 7 மாசம் ஆகுது மேடம். ஓகே. பீரியட் 1 வீக்குக்கு முடியே வந்துடுது. ஒரு மாசத்துக்கு 28 நாளைக்கு வரும்ல? ஆமா. 18ஆம் தேதி குளிக்கிறேன்னா சீக்கிரமே வந்துடுது, அது மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. ஓகே. குழந்தை பிறக்கிறது பேபி ஃபார்ம் ஆகுது ஆக மாட்டேங்குது. இல்லை உங்களுக்கு எப்பயுமே சைக்கிள் இப்படிதானே, பீரியட்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வருமா? மேரேஜுக்கு அப்புறம் தான். சரி, இந்த இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு, உடல் பருமன் ஏற்பட்டிருக்கா? இல்ல மேடம். வேற ஏதாவது பீரியட்ஸ் அப்ப வலிகள் இருக்கா? ஆமா, அடிவயிற்று வலிக்குது மேடம். அடிவயிற்றுல முதல் நாள் மட்டும் வலிக்குது? இல்ல மேடம், பீரியட் குடிக்கிற 3 டேஸ்மே வலிக்குது மேடம். 3 டேஸ்மே வலிக்குது, பொறுக்க முடியாத அளவுக்கு வலிகள் இருக்கா? ஆமா மேடம். உதிரம் சரியாயிடு மேடம், வெந்தயம் மூலமா சரியாயிடு மேடம். ஓகே. உதிரப்போக்கு எப்படிமா இருக்கு? ப்ளீடிங் எப்படி இருக்கு? அதிக அளவுல இருக்கா, கம்மியா இருக்கா? 2 டேஸ் வந்து ஹெவியா இருக்கு மேடம். ஓகே. 3rd நாள் வந்து நார்மலா இருக்கு மேடம். அதுல கட்டி கட்டியா உங்களுக்கு எதுவும் உதிரப்போக்குல ஏற்படுதாமா? லைட்டா கட்டியா வரும் மேடம், அதுக்கப்புறம் நார்மலா இருக்கு மேடம். நீங்க சொல்ற எல்லா குறிகளுமே நார்மலா பெண்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு விஷயம்தான். ஆனா வலி அப்படிங்கிறது வந்து 3 நாளைக்கு வந்து இருக்கக்கூடாது. பட் வெந்தயம் சாப்பிட்டா வலி குறையுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா உடல் உஷ்ணத்தால தான், ஏன்னா அந்த மாதிரி நடக்கிறப்ப நம்ம உடம்புல மெட்டபாலிசம் அதிகமாகும். ஸோ அதனாலதான் வந்து பீரியட்ஸ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிங்க, உணவுல வந்து எள்ளு போன்ற விஷயங்கள் எடுத்துருங்க. இதற்காக நீங்க மருத்துவரை ஏதாவது கலந்து ஆலோசிச்சிங்களா? ஓகேம்மா,
ஏன்னா யூஸ்வலாக வந்து குழந்தைக்குன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை மட்டும் நம்ம சார்ந்து போகக்கூடாது. கணவன் மனைவி இருபருக்குமே வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் தெரியும் யாரிடம் வந்து குறைபாடு இருக்குது. யாருக்கிட்ட குறைபாடு இருந்தாலும் நமக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் இருக்கிறனால ரெண்டு பேரும் வந்து ஒருமித்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக சிறப்பான ஒரு விஷயம். உங்கள் கணவனை அழைச்சிட்டு நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை மதுரையில் இருக்குது, 29ஆம் தேதி நான் அங்கே வர்றேன். ஸோ நீங்கள் நேரில் இருபரும் வந்து சந்தியுங்க, முடிந்தால் வந்து உங்களோட ஒரு அப்டாமினல் ஸ்கேன் ஒன்றும் எடுத்துகிட்டு வாங்கம்மா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் பானு, திருச்சியிலேருந்து கூப்பிட்றேன். ஓகே பானு, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் ஹஸ்பண்டுக்காக. ஓகே, அவரோட வயசு என்னம்மா? 41. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பானு. என்னோட ஹஸ்பண்ட் க்ரானிக் மைலார் லுகேமியா. ஓகே. அவங்களுக்கு இமேட்டினிப் 400 mg டெய்லி காலையில் ஒன்று போட்டுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. லைஃப் லாங் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம சித்தால் அது க்யூர் பண்ண முடியுமா இல்லை மெயின்டெனன்ஸான்னு எனக்கு தெரியணும். கண்டிப்பாம்மா, இப்போ நீங்கள் போடக்கூடிய சொல்லுங்க. சொல்லுங்க. நான் கொஸ்டின் கேட்டுக்கிறேன், ஆன்சர் வந்து நான் டிவியில் டீட்டெயிலாக பார்க்குறேன் மேம். ஓகே. உங்களுக்கு டவுட்டும் தான் கேளுங்க. ஓகே, கண்டிப்பாகம்மா. இந்த க்ரானிக் மைலாய்டு லுக்கிமியாவுக்கு அவங்க கொடுத்த மருந்துகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக லைஃப் லாங் எடுத்துக்கோங்க, அது கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உணவு முறைகளில் நம்மதில் மருந்துகளும் இருக்குது, இருந்தாலும் இதை வந்து க்யூரபிள் அப்படின்னு வந்து இதுவரைக்கும் எங்கேயும் வந்து ப்ரூஃப் பண்ணலை. ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த மருந்தை நிறுத்திட்டு இதையும் நம்ம கொடுத்து அது வந்து கரெக்டாக வந்து இருக்காது. நம்மதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி மருந்துகள் இருக்குது, நேச்சுரல் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெடிசன்ஸை நம்ம கூட சேர்த்து எடுத்துக்கிறப்ப இன்னும் வந்து கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க மருந்துகளை வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, அது வந்து அவ்வளோ சிறந்த விஷயம் கிடையாது. ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அவங்களுக்கு இயற்கை சார்ந்த உணவுகள் கொடுங்க. ஒரு சின்ன விஷயம் கூட வந்து செயற்கை ரசாயன உப்புகளோ இல்லை செயற்கை நிரம்பிகளோ சேர்த்த உணவுகள் வந்து வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைதா சார்ந்த உணவு பொருட்களும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வேறு அவங்களுக்கு அதை தொடர்ந்து ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பதற்கு நீங்கள் அவரை வந்து நேரில் அழைச்சிட்டு வாங்க. நேரில் அழைச்சிட்டு வந்தாலும் நமது மருந்துகள் கொடுத்தாலும் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த மருந்துகளை வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து நாங்கள் வந்து நிறுத்த மாட்டோம். ஸோ வரும் 30ஆம் தேதி நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை திருச்சிக்கு வர, நேரில் உங்களது கணவரையும் அவரோட எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? சவுந்தரராஜ் மேடம். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம், எனக்கு தான் மேடம், வயசு 42. ஓகே, உங்களோட ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேடம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் இப்ப எனக்கு என்னன்னா, நைட் வந்து படுத்துட்டு எந்திக்கும் போது முதுகுல பயங்கரமா வலிக்கும் மேடம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வலது கை வந்து ஜாயிண்ட்ல பயங்கரம், எல்லா ஜாயிண்ட்லயுமே எனக்கு பயங்கரமா வலிக்கு. எல்லா ஜாயிண்ட்ஸ்னா கால் ஜாயிண்ட்ஸ்லயும் வலிகள் இருக்கா? ஆமா, முட்டு ஜாயிண்ட் அடுத்து கீழே. ஓகே. பாத்தீங்கன்னா இடது கையில மட்டும் பயங்கர வலி. வலினா இப்ப நான் டிரைவர் டிரைவிங் டிரைவரா இருக்கேன். ஓகே. பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர் போன வாரம் போய் மெடிசன் எடுத்தேன், அவங்க ஒரு 1 மாசம் சாப்பிட சொல்லியிருக்காங்க, 10 நாள் ஆயிட்டு, ஆனாலும் வலி குறையல எனக்கு. ஓகே. யூஸ்வலா வந்து யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க தொழில் சார்ந்த விஷயம் வந்து தொழில் சார்ந்த சில உடல் பிரச்சனைகள் ஏற்படும். அது மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிரைவிங் பண்ணுறனால மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முதுகு தண்டுவடம் நிறைய வந்து உங்கள் பாஸ்டர் இந்த உட்கார பொசிஷனில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்டியரிங் போடுறப்பையோ இல்லை, ஏன்னா கனரகம் வாகனம் ஓட்டுறீங்களா நீங்கள்? கார் ஓட்டுருக்கீங்க. இருந்தாலும் வந்து அந்த சில நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த கைகள் கால்களை வந்து நீங்கள் இது பண்ணுறப்ப முன்னாடி வந்து பெண்ட் பண்ணுறப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முதுகு தண்டுவோட அலைன்மெண்ட் வந்து அவ்வளோ சீராக வந்து இருக்காது, மைல்டாக அங்கங்கே சின்ன டிஸ்க் பல்ஜ் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழுத்து பகுதியிலிருந்து ரெண்டு கைகளுக்கு வரக்கூடிய நரம்புகள், அதே மாதிரி இடுப்பு பகுதியிலிருந்து கால் பகுதிக்கு வரக்கூடிய நரம்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நசுங்கப்படும். ஸோ அதனால உங்களுக்கு வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். அது எங்கே உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கோ அங்கே பெயின் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து கழுத்து பகுதியோட டிஸ்க் பல்ஜ் இருந்தது அப்படின்னா ஷோல்டரில் பெயின் இருக்கும். அதே மாதிரி இந்த எல்போ ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பெயின் இருக்கும். விரல்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பெயின் வந்து அதிகமாக இருக்கும். கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புலேருந்து பின்னோக்கி வந்து வலி அதிகமாக இருக்கும்.
தூங்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரியான பொசிஷனில் தூங்கலை, இல்லை நீங்கள் படுக்கும் படுக்கை வந்து சீராக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம படுக்கிறப்ப ஒன்று மல்லாந்து படுப்போம், இல்லை சைட் திரும்பி படுப்போம். அப்பையும் நம்ம முதுகு தண்டுவடம் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்பையும் அந்த நரம்புகள் நசுங்கப்படுறனால காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு முதுகு வலி இருக்கும், அதை தொடர்ந்து இந்த வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுதுக்கு ஃப்ளாட்டான ஒரு பொசிஷனில் வந்து படுங்க. நீங்கள் படுக்கிறப்ப வந்து தலைக்கு வந்து உயரமாக தழகான்னு வைக்காதீங்க, சின்ன ஒரு துண்டு மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி கழுத்து பகுதியில் வச்சு படுத்துக்கோங்க. அதே மாதிரி முதுகு தண்டுவடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நியூஸ் பேப்பரை வந்து நீளமாக சுருட்டி அந்த கழுத்துக்கும் இடுப்பு பகுதிக்கும் நடுவில் வச்சுட்டு அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி படுங்க. பின்னாடி முதுகுக்கு வந்து அப்ளிகேஷனாக நீங்கள் வீட்டில் இருக்கப்போ என்ன பண்ணுங்கள், உளுந்தை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ச்சி பொடி வந்து கிடைக்கும். ஸோ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முதுகு தண்டுவடம் இந்த கழுத்துக்கும் இடுப்புக்கும் நடுவில் இருக்க அந்த முதுகு தண்டுவடம் அந்த ஒரு குழி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. குளிர்காலம்னா நைட் அப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா அது ஒரு குளிர்ச்சியை தரும். இப்போ வெயில் காலம்ங்கிறனால இரவு நேரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆனது வந்து குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு மட்டும்தான் இதை பண்ண முடியும். இதை பண்ணியும் எனக்கு சரியாகலை அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி வர்ம சிகிச்சை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அது வந்து க்யூர் ஆகும் சார். அது மாதிரி இனிமேல் வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள், கொஞ்சம் கைகள் கால்களை வந்து உயர்த்தி செய்கிற மாதிரி சில எக்ஸசைஸ் இருக்குது முதுகு தண்டுவடத்திற்கு. அந்த பிரத்யேக எக்ஸசைஸை வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்து செய்யலாம், இல்லைனா முறையாக வந்து யோகா மருத்துவர்களை நீங்கள் கலந்தாலோசிச்சிங்கன்னா உங்களுக்குன்னு சில ஆசனாக்கள் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும், இந்த வழிகள் வந்து இல்லாமல் போயிடும் சார். நன்றி. உங்ககிட்ட நிறைய பேர் கால் பண்ணி டீட்டெயிலாக பல விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க மேம். உங்களை நேரடியாக வந்து மீட் பண்ணால் எங்கே வந்து மீட் பண்ணலாம், உங்களோட கேம்ப்ஸ் எங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது. ஸோ சென்னையை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில், மூன்று இடத்துலையும் வந்து கிளை மருத்துவமனை இருக்குது. அங்கேயும் மருத்துவர்கள் இருக்காங்க, மாதம் முழுதும் வந்து பிஎஸ்எம்எஸ் எம்டி முடித்த மருத்துவர்கள் அங்கே வந்து பணிபுரிகிறார்கள். ஸோ மந்த்லி ட்வைஸ் மட்டும் நான் அங்கே போவேன், மற்ற நாட்கள்லையும் வந்து அவங்க அங்கே மருத்துவர்களை பார்க்கலாம். யூஸ்வலாக போகக்கூடிய எல்லா ப்ரொசீஜர்ஸும் மருத்துவ சிகிச்சைகளும் வந்து அங்கே நடைபெறும். ஸோ இங்கே சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், வர்ம மருத்துவம் மூன்று சிகிச்சைகளும் வந்து கொடுக்கப்படுது. ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ அதை தவிர்த்து வந்து ரசாயன மருந்துகள் அதெல்லாம் எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அது சரி ஆகுமா அப்படிங்கிறத வந்து இது பண்ணிட்டு தான், உறுதிப்படுத்திட்டு தான் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கப்படும். ஃபால்ஸ் ப்ராமிசஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சைகள், ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வரோம், நாங்கள் நாடி பரிசோதனை பண்ணுவோம், இருந்தாலும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தேவையான வந்து சிகிச்சைகள் வந்து எடுக்கப்படும், லேப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்படும். ஸோ லேப் இன்வெஸ்டிகேஷனாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ, வருபவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த இதுக்கு தான் உடைய லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸும் வந்து பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் முன்னாடியே ஏற்கனவே ஏதாவது இரத்த பரிசோதனைகள் ஸ்கேன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ வரும் 28ஆம் தேதி வந்து நமது கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கும், 29ஆம் தேதி வந்து மதுரை மருத்துவமனைக்கும், 30ஆம் தேதி திருச்சி மருத்துவமனைக்கும் நம் மந்த்லி விசிட் போவோம். ஸோ அந்த நேரத்தில் வந்தும் அங்கே அருகாமையில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே மேம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? செல்விங்க, நான் திருநெஞ்சோர்லேருந்து பேசுகிறேன், திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து. இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசுமா? என்னோட வயசு வந்து 41 ஆகுது. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் செல்வி, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பீரியட் கரெக்டா வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகள் இருந்தது, பசங்க பெரிய பசங்களாயிட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்தே பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறத்துல இருந்தே கொஞ்சம் பீரியட்ஸ் லேட்டா லேட்டாவே வர ஆரம்பிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இடையில நார்மலா அதை செக் பண்ணிட்டேன் நானு, செக் பண்ணதுல அதுக்கப்புறம் அர்த்தத்தோட அளவு வந்து கம்மியா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை நான் சரி பண்ணி மறுபடியும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒரு 4-5 வருஷமாவே லேட்டா லேட்டாவே வருது, ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வருது. வயிறு ரொம்ப உப்பலா இருக்குது, ஒரு மாதிரி 7-8 மாசமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. எவ்வளவோ வாக்கிங் போய் பாக்குறேன், குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. பிரஷர் இப்போ நடுவுல வந்துருக்குது, ஹை பிரஷர் இருக்கு, ஆம்லாங்க எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் லோ சுகர் இருக்குது. இதனால பிரச்சனைகள் வருமா? அதாவது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 2 மாதத்திற்கு ஒரு தடவை வருது, வந்தா எத்தனை நாள் உங்களுக்கு உதிரப்போக்கு இருக்குமா?
பெண்களுக்கு இந்த கருப்பை கட்டிகள் நார்திசு கட்டிகள் வந்து ஆரம்பிக்கக்கூடிய வயதுகள் வந்து பாத்தீங்கன்னா 30-40 வயது அந்த மாதிரி வயதுல தான். அதுக்காக நீங்க இருக்கும்னு நீங்க நினைக்க வேண்டாம், நான் சொல்றேன் அந்த 30-40 வயதுகள்ல தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு யூஸ்வலா என்ன தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து போஸ்ட்பான் ஆகிறது, அது மாதிரி முதல் மூன்று நாட்கள் வந்து அளவுக்கு அதிகமாக உதிரப்போக்கு இருக்கிறது. நான் உதிரப்போக்கோடது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 pads, 6 pads வந்து வைக்கிற அளவுக்கு உதிரப்போக்கு இருக்கிறது, வலிகள் இருக்குது, வயிறு வந்து அடிவயிறு வந்து குறிப்பாக வந்து பருத்து காணப்படும், ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த நார்திசு கட்டிகள் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம இருதயத்திலிருந்து உடல்ல மற்ற பகுதிக்கு வந்து ரத்தத்தை வந்து ரத்த குழாய்கள் வழியாக அனுப்பும். ஸோ அந்த ரத்தம் வந்து ரத்த குழாய்களில் போறப்போ ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ அதைத்தான் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்றோம். அது எப்போ அதிகம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதிக்கு வந்து அவ்வளவு ரத்தம் போகவில்லை அப்படின்னா அந்த ஹார்ட் வந்து ரொம்ப இன்னும் ஃபோர்ஸாக பம்ப் பண்ணுறப்ப அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். அதைத்தான் ஹை பிபி அப்படின்னு சொல்றோம். ஸோ சப்போஸ் கருப்பையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, அங்கே வந்து ரத்தப்போக்கு ஃபைப்ராய்ட்ஸோ அந்த இருந்தது அப்படின்னா, உதிரப்போக்கு அந்த பிளட் சப்ளை சீராக இல்லைன்னா நிறையா வந்து ப்ரெஷரை வந்து போடும். ஸோ அது ஹை பிபியாக வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்க்கறது தான் ஒரு சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா அப்படின்னா அதை நம்ம ஒரு சின்ன சீட்லிங் ஃபைப்ராய்டாக இருக்கிறப்பே அதை சரி பண்ணிடலாம். பெருசாக ஆயிடுச்சு, ஒரு 10 cm மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். நீங்கள் நேரில் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து பாருங்கம்மா, கண்டிப்பாக உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறான். கிருத்திகா டெல்லிங், பை ஃப்ரம் யூ ஆல்.